உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்தியாவின் முன்னாள் நிதித்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறைக்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறார். அதற்கு முன்பாக கார்த்தி சிதம்பரத்தை சென்னையிலிருந்து டெல்லிக்கு கொண்டு சென்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்த சிபிஐ உயர் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெற்ற மகளையே கழுத்தை நெறித்து கொன்று காட்டில் புதைத்தவர்தான் இந்திராணி முகர்ஜி. தனது மகள் ஷீனா போராவின் நடவடிக்கையில் வெறுப்படைந்த இந்திராணி முகர்ஜி அவரை கொலை செய்த வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த கொலையில் இந்திராணி முகர்ஜியின் கணவர் பீட்டர் முகர்ஜிக்கும் தொடர்பு உண்டு என்பதால் பீட்டர் முகர்ஜி மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்திராணி முகர்ஜிக்கும் பீட்டர் முகர்ஜிக்கும் சொந்தமானதுதான் ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனம். ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனம் பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களை நடத்தி வருகிறது. ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் அந்நிய முதலீடு கொண்டு வரப்பட்டது. சுமார் 350 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக சிபிஐக்கு தகவல் கிடைத்தது. இதில் முன்னாள் இந்திய நிதித்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கும் தொடர்பு உள்ளதாக கூறி சிபிஐ ரெய்டு நடத்தியது. ப. சிதம்பரத்தின் வீடு, கார்த்தி சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகம், ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்தின் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்தை சிபிஐ அதிகாரிகள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் கார்த்தி சிதம்பரத்தை டெல்லிக்கு கொண்டு சென்று சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்த சிபிஐ உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரமும் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறைக்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறார். ப. சிதம்பரமும் கைது செய்யப்படலாம் என்று கூறுகிறார்கள். தமிழக அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் சிக்கி சிறைக்கு செல்வது வாடிக்கையாகிவிட்டது. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பெங்களூர் சிறையில் இருக்கிறார்கள். டிடிவி தினகரன், நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆகியோர் மோசடி வழக்கில் சிக்கி டெல்லி திகார் சிறையில் உள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரமும் ப. சிதம்பரமும் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறைக்கு கொண்டு போகப்படவிருக்கிறார்கள். ஆகா, தமிழ்நாட்டின் பெருமையை எப்படியெல்லாம் உயர்த்துகிறார்கள் பாருங்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.